என் அன்புக்குரியவர்களே இறைமகநேசு நாமத்தில் உங்களை நான் அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொன்ன கத்து உங்கள் குடும்பத்தில் நிச்சயமான ஆசிர்வாதங்களை கொடுப்பதற்கு அவளா இருக்கிறார் வாஞ்சையாக இருக்கிறார் நீங்களும் அந்த நிச்சயத்தோடு கத்தரை தேடும் பொழுது பெரிய ஆசீர்வாதங்களை குடும்ப வாழ்க்கையிலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நிச்சயமாய் பெற்றுக்கொள்வீர்கள் இன்றைக்கும் உங்களுக்காக ஒரு வேத வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் ரெண்டு சாமுவேலின் புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் பெலிஸ்தருக்கு விரோதமாய் போகலாமா அவர்களை என் கையில் ஒப்பு கொடுப்பீரா என்று தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்த போது கர்த்தர் போ பெலிஸ்தரை உன் கையில் நிச்சயமாய் ஒப்பு கொடுப்பேன் என்று தாவீதுக்கு சொன்னார் தாவீது நமக்கெல்லாம் ஒரு ஆவிக்குரிய தகப்பனாக இருக்கிறார் நாம் எல்லாரும் தாவீதின் வம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவனுடைய பிள்ளைகள் ஆகவே தாவீதும் நமக்கு தகப்பன் தான் நீங்கள் விசுவாச தகப்பன்மாரே உங்களுக்கு தகப்பன் என்று சொல்ல முடியும் ஆபிரகாம் உங்களுக்கு தகப்பன் தாவீதும் உங்களுக்கு தகப்பன் தான் இயேசு கிறிஸ்து எல்லாருக்கும் தகப்பன் சரி இந்த தாவீது எப்பொழுதும் தேவனிடத்தில் விசாரிக்கிறவர் ஒரு பிரச்சனை வந்த பொழுது ஆண்டவரிடத்தில் வந்து கேட்கிறார் பெலிஸ்தருக்கு விரோதமாய் நான் போகலாமா அவர்கள் என் கையில் ஒப்பு கொடுப்பீரா என்று ஆண்டவர் அவருக்கு கொடுத்த பதில் கர்த்தர் போ பெலிஸ்தரை உன் கையில் நிச்சயமாய் ஒப்பு கொடுப்பேன் என்று தாவீதுக்கு சொன்னார் எனக்கு அன்பானவர்களே குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும் பொழுது நீங்களாகவே அதை தீர்ப்பதற்கு தீர்மானிக்க கூடாது ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார் அவர்தான் உங்கள் குடும்பத்தின் தலைவர் ஆண்டவரிடத்தில் வந்து தாவீது கேட்டது போல நான் பெலிஸ்தருக்கு விரோதமாய் போகலாமா ஒப்புக் கொடுப்பீரா என்று கேட்கிறார் போகலாமா என்று மாத்திரம் கேட்கவில்லை சரி போய்விட்டு தோல்வி வந்துவிட்டால் என்ன செய்வது ஆகவே போகலாமா அவர்களை ஒப்பு கொடுப்பீரா ரெண்டு கேள்விகள் கேட்கிறார் அது ஒரு ஜபம் ஆண்டவர் அந்த ஜபத்திற்கு பதில் கொடுத்தாரா போ ஒப்பு கொடுப்பேன் என்றார் அதன் பிறகுதான் போய் பெலிஸ்தரோடு செய்த யுத்தத்திலே தாவீது ஜெயித்தார் நீங்கள் நினைக்கலாம் அன்றைக்கு தாவை இதுக்கு ஊறியும் தும்மிமின் மூலமாய் ஆண்டவர் பதில் கொடுத்தார் எனக்கு எப்படி பேசுவார் இதோ இருக்கிறதே இந்த வேத புஸ்தகம் இந்த வேத புஸ்தகம் உலகத்தில் எவருக்கும் கிடைக்காத ஒரு பொக்கிஷம் உங்கள் வாழ்வின் எல்லா கேள்விகளுக்கும் இங்கே பதில் இருக்குது வாலிபனே உன் வாழ்க்கையில் குழப்பங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் தீர்மானம் எடுக்க முடியாத நிலைமைகள் வருமென்றால் வேதத்தை படி கத்தர் உன்னோடு கூட பேசுவார் பெற்றோரே உங்கள் வாழ்க்கையில் கவலைகள் அச்சங்கள் பிரச்சனைகள் மன அழுத்தங்கள் விடை தெரியாத கேள்விகள் இருக்குமென்றால் வேதத்தை படியுங்கள் ஆண்டவர் பேசுவார் போகலாமா ஒப்பு கொடுப்பீரா போ ஒப்பு கொடுப்பேன் இப்படித்தான் ஆண்டவரும் பேசுவார் உங்கள் பிரச்சனை பல விதங்களில் இருக்கலாம் ஒரே ஒரு வசனம் போதும் உங்கள் பிரச்சனைக்கு பதிலாகி வருவதற்கு இன்றைக்கு ஒரு தீர்மானமிடுங்கள் குடும்பத்தில் வருகிற எல்லா பிரச்சனைக்கும் நான் வேதத்தில் இருந்துதான் பதிலை தேடுவேன் கர்த்தரின்னோடு பேசுவார் என்று கர்த்தர் பேசுவதற்கு காத்திருங்கள் கர்த்தர் பேசுவார் ஒரு அதிகாரத்தில் பேசவில்லை என்றால் உடனே வேதத்தை மூடி வைத்து விட்டு போய்விடக்கூடாது அடுத்த அதிகாரத்தை படியுங்கள் மூன்றாம் அதிகாரம் படியுங்கள் நான்காம் அதிகாரம் படிங்கள் தொடர்ந்து படிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் உங்களோடு கூட இடைப்படுவார் உங்களை ஆசிர்வதிப்பார் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார் உங்களுக்கு அஞ்சபிக்க விரும்புகிறேன் நல்ல தகப்பனே நன்றியோடு தோத்திருக்கிறப்பா தாவீதின் வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியத்திற்கும் அவர் இடத்துல விசாரித்து விசாரித்து கேட்டு தன்னுடைய யுத்தங்களை நடத்தினது போல உங்க பிள்ளைங்க தங்கள் வாழ்க்கையில உண்டாகிற யுத்தங்கள் போராட்டங்கள் எல்லாவற்றிலும் கத்தரிடத்தில் கேட்டு அவருடைய ஆலோசனையை பெற்று தீர்மானிக்க முடிவெடுக்க கத்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி சொல்லிக்கிறேன் கரம் ஜனத்தை ஆசிர்வதிங்க ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே பெரிய மாணவர்களே வாழ்க்கை ஆயிரம் கேள்விகள் நிறைந்தது ஆனால் உங்களுக்கு பதில் கிடைப்பதற்கு ஒரே ஒரு வழி இந்த வேதம் வேதத்தை வாசியுங்கள் வழி நடத்துதலை பெற்றுக்கொள்வீர்கள் குழப்பமில்லாமல் குடும்பத்தை நடத்துவீர்கள் இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள் காட் பிளஸ் யூ